சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 27/2/2024 செவ்வாய்க்கிழமை, மாசி மாதம் 15ஆம் நாள், திருதியை திதி. இன்று நள்ளிரவு 1:53 வரை ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகஷீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. இந்த அமைப்புகளின் அடிப்படையில் உங்களுடைய எண்ணங்கள், தொழில் முன்னேற்றங்கள், மேன்மைகள் அத்தனையும் இன்றைக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே, மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் தாராபலம் உள்ள நாளாகவே இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு வியாபாரம், தொழில், விவசாயம், எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி. ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்தில் தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய உச்ச நிலையில் பிருகமங்கல யோகத்தோடு சுக்கரனோடு இருக்கிறார். மிகப்பெரிய தொழில் எண்ணங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக வருங்க. இதை மாற்றலாமா, அதை மாற்றலாமா, அல்லது புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாமா, இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு தடை இருக்குமா, எதுவுமே இல்லாமல் தொழில் பற்றிய, வேலை பற்றிய, ஜீவன அமைப்புகள் பற்றிய எண்ணங்கள், முயற்சிகள் எல்லாமே மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் நீங்களே தனித்து நின்று சாதித்து காட்டக்கூடிய மிகச்சிறந்த அமைப்புள்ள ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. 10ஆம் இடத்தில் தசம அங்காரா என்கின்ற அமைப்பில் உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருப்பது 1.5 ஆண்டுகளுக்கு 1 முறை மட்டுமே ஒரு நல்ல விதமான அமைப்பு. ஆக 1.5 வருஷத்துக்கு 1 தடவை தான் அந்த சிறப்பு வாய்ப்பு இப்போது கிடைக்கிறது என்பதை அப்படியே மேஷராசிக்காரர்கள் மனதிலேயே இருத்தியிருப்பீர்கள். இது இன்னும் சில வாரங்களுக்கு நீடிக்கக்கூடிய அமைப்பு என்பதால் இதுவரை கடந்த காலத்தில் வேலை தொழில் அமைப்புகள் அத்தனையிலையும் சங்கடங்கள், சாதகமற்ற தன்மைகள், உதாரணமாக ஒரு மேலதிகாரி தொந்தரவு அல்லது வேலை செய்ய முடியாத ஒரு சூழல், வியாபாரத்தில் நஷ்டம், தொழில் அமைப்புகள் சுய தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் அதில் எந்த விதமான ஒரு மற்றவர்களுடைய அமைப்புகளும் உதவிகளும் இல்லாமல் போகிறது என்பது மாதிரியான ஜீவன அமைப்புகளில் இருக்கக்கூடிய சாதகமற்ற தன்மைகள் எல்லாம் அப்படியே தீரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சகோதரர்களால் நன்மை, சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளாக, ஒரு முதன்மை நாளாக, ஒரு 3 வாரத்துக்குள்ளே இதெல்லாம் தீரும். இதுவரைக்கும் வந்து சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுல சித்தப்பா பெரியப்பாங்கிட்ட பெரிய சண்டைகள் இருந்தது, அல்லது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க முடியாது, உங்களை ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, தாத்தா பாட்டி சொத்துக்களை ஆண்கள் மட்டுமே பிரித்து கொள்வோம் என்கின்ற நிலையில் ஆண் பெண் விரோத அமைப்புகள், சங்கடமான அமைப்புகள்லாம் இருந்தது இல்லையா, அது மாதிரியான பிரச்சனைகளை குடும்பத்திற்குள்ளேயே நல்ல விதமாக பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய, பெண்களுக்கும் கொடுத்தால்தான் அது நல்லதாக இருக்கும், சட்டம் அவர்களுக்கு இப்போது சாதகமாக இருக்கிறது என்பதை ரிஷபராசிக்கார ஆண்கள் அப்படியே பெருந்தன்மையோடு ஒத்துக்கொள்ளக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள், குலதெய்வ தரிசனங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் சிலருக்கு, குறிப்பாக பெண்கள் அனைவருக்குமே, இஷ்ட தெய்வ தரிசனம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அம்பாள் தரிசனம், ஏதேனும் ஒரு சக்தி வாய்ந்த அம்பாள் அமைப்புகளை இன்றைக்கு தரிசனம் செய்யக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான யோக நாளாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. கடந்த காலங்களில் குறைகளை கண்டவர்கள் எல்லாருமே ஒரு நிலையில் இப்படிப்பட்ட சூழல் இருக்குது, பணக்குறை இருக்குது, மனக்குறை இருக்குது, குடும்பத்தில் குறை இருக்கிறது என்பது போன்ற குறைகளோடு வாழ்ந்தவர்களுக்கு நிறைகள் வரக்கூடிய, நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ரிஷபத்திற்கு இன்றைக்கி. மிதுனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். பொதுவாகவே செவ்வாய் உச்சமாகிறது மிதுனராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சாதகமான பலன்களை தர்றதில்லை. ஆனால் இந்த முறை ஒரு 1.5 வருஷத்துக்கு 1 தடவை மாறுகின்ற செவ்வாய் இப்பொழுது உங்களுடைய யோகாதிபதி கிரகமான சுக்கரனோடு சேர்ந்து மங்கள யோகத்தில் இருப்பதால் சாதகமற்ற தன்மைகள் அத்தனையும் விலகி எதிர்பாராத திடீர் தனலாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாள் பிடிச்சு வைக்கப்பட்ட உங்களுடைய பணம் வரக்கூடிய நாள்கள், அதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாகக்கூடிய நல்ல நாள். தனம், எதிராளியுடைய தனம் உங்களை கெடுக்க வேண்டும், உங்களை ஏதேனும் ஒரு நிலையில் குளிபறிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் உங்களை பொறாமை கண்ணோட்டத்தோடு அணுகிறார் இல்லையா, அவர் இன்றைக்கு ஏதேனும் ஒரு தவறு செய்து அந்த தவறின் மூலமாக உங்களுக்கு வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். 6 குடையவன் 8இல் மங்கள யோகத்தில் இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், சில கட்டிடங்களின் மூலமான வருமானங்கள் வரக்கூடிய சூழல்,
அல்லது வாடகைதாரருக்கும் உரிமையாளருக்கும், குடித்தனக்காரரை சரியாகவே நான் வைக்கலை, எப்போ வந்தாலும் குடித்தனக்காரர் எனக்கு அப்படியே தலை வழியாகத்தான் இருக்கிறார் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய, வீடு கடை போன்றவைகளை வாடகைக்கு விட்டிருக்கக்கூடியவர்கள் கூட உரிமையாளர்களுக்கு இன்றைக்கு சாதகமான நல்ல விதமான சட்ட நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்பமாக தீர்வாக இருக்கக்கூடிய நல்ல யோகமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதை போலவே காவல்துறை அமைப்புகள், ஒரு போலீஸ் வேலைக்கு எடுக்கணும், ஒரு இராணுவ வேலைக்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற மிதனராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அதற்கான நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதி கிரகமான செவ்வாய் ஏழாம் இடத்தில் உச்சனாகி மங்கள யோகத்தோட ராசியை பார்க்கிறார். செவ்வாய் தனித்து உச்சமாவது என்படுகிறது வேறு, சுபர்களோடு சேர்ந்து உச்சமாகிறது என்பது வேறு. இதைத்தான் நான் சுபத்துவம் பாபத்துவம் என்கின்ற வேறுபாடாக சொல்கிறேன். இந்த அமைப்பில் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடந்த காலங்களில், போன வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2023 வருஷம் பூச நட்சத்திரக்காரர்களை வாட்டி விட்டதுன்னு சொன்னேன் இல்லையா, அவர்கள் எல்லோரும் ஏதேனும் ஒரு நிலையில் தீர்வுகள், கடந்த காலத்தில் எங்கே தோற்று போனீர்களோ, எங்கே பணத்தை இழந்தீர்களோ, எந்த இடத்துல மனம் புண்படும்படியான சில விஷயங்கள் நடந்ததோ, எங்கே ஏமாற்றங்கள் இருந்ததோ, அவைகள் எல்லாத்திலேயுமே அதே இடத்திலேயே தொலைத்த இடத்தில்தான் பொருள் கிடைத்தது என்பதைப் போல சில நிவாரணங்கள் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. கணவன் மனைவி பிரிவு இன்றைக்கு நேராகக்கூடிய தன்மை, அண்ணன் அக்காள் தம்பி தங்கை உறவுகள் மிகப்பெரிய அளவில் சீர்கொடுக்கக்கூடிய சீர்நிலை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நீரடித்து நீர் விளக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன இருந்தாலும் இவரனுடைய தம்பி, என்ன இருந்தாலும் இவருடைய அண்ணன் அக்காள் போன்ற ஒரு மாதிரியான புனிதமான மனமாற்றம், உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சூழல் உள்ள யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. வீடு கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், 4-7 ஒரு நிலையில் இணைந்திருப்பதால் அதற்கான முன்முயற்சிகளை எடுக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள். ராஜயோகாதிபதி கிரகமான செவ்வாய் உச்சமாகி மங்கள யோகத்தோடு இருக்கிறார். ஆறாம் இடம் மிகுந்த புனிதத்துவத்தை அடைந்திருக்கிறது. ஆறாம் இடத்துடைய அத்தனை சிறப்புகளும் இன்றைக்கு நல்லாக இருக்கும். வேலை மாற்றம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், அல்லது ஒரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன், ரொம்ப நாளாக பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கிறேன், தட்டி தட்டி போய் கொண்டிருக்கிறது என்கின்ற அமைப்பு, சரியான வழிகாட்டுதல்களே இல்லாத இளைஞர்கள் அனைவருக்குமே எந்த வேலை கிடைத்தால் எந்த நன்மை, எந்த துறையில் முன்னேறலாம் என்பது போன்ற ஒரு விழிப்புணர்வு அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வயதானவர்களுக்கு நோய் தீரக்கூடிய தன்மை, உடலில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்களே ஒருங்கே நல்ல விதமாக செயல்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நாள். சுயதொழில் செய்பவர்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஒரு 4 அல்லது 5 வருட காலத்திற்கு நம்முடைய வாழ்க்கை அமைப்புகள், உடல் ஆரோக்கியங்கள் நிம்மதியாக இருக்கும் என்பதை நீங்கள் அப்படியே மனதிற்குள் நிறைவேற்றக்கூடிய அஸ்திவார அமைப்புகள் தோன்றக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு மேம்பட்ட நாள்னே சொல்லிடுவேன். செவிலியர்கள், தாதியர்கள், நர்ஸுகள்னு சொல்லப்படக்கூடியவங்க, அல்லது மருந்தாளுநர்கள், அதைவிட மேலாக மருத்துவர்கள் மற்றும் மெடிக்கல் ஷாப் என்று சொல்லப்படக்கூடிய மருந்து சார்ந்த தொழில் விற்பனையாளர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாள் சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியாகிய செவ்வாய் இன்றைக்கு 5 இடத்தில் இருக்கிறார். தனித்து அவர் இருந்திருந்தார்னா பிள்ளைங்களால் ஒரு சங்கடமும் அதே நேரத்தில் சில செலவுகளும் ஏற்படும். ஆனால் செவ்வாய் இப்போது சுபத்துவமாக ராஜயோகாதி கிரகமான சுக்கரனோடு இணைந்திருப்பதால் குழந்தைகளால் நன்மையும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெண் குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் திருமணம் பண்ணி பார்க்க முடியலையே என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு இப்போது மாப்பிள்ளை அப்படியே வந்து தகையக்கூடிய ஒரு அமைப்பு. வரன் பார்த்துக்கிட்டே போகிறாங்க, எந்த பதிலும் சொல்கிறதில்ல, டா அதான்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகிற மாதிரி வந்து, நிச்சயம் ஆகிற மாதிரி வந்து அப்படியே நின்று போயிடுதே. இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன? எல்லாம் இருக்குது, பணம் கூட இருக்குது, ஒரு நல்ல வாலிபம் இருக்குது, நல்ல அழகு இருக்குது, அறிவான குழந்தையாக இருக்கிறார். ஆயினும் இவருக்கு வந்து எந்த விதமான வரணும் தகைய மாட்டேன் என்கிறதே என்கின்ற குழப்பத்தில் இருந்தவர்கள் அனைவருக்குமே எங்கே அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் என்ற ஒரு கலக்கத்தில் இருந்து வந்த பெற்றோர்கள் அனைவருக்குமே குழந்தைகளை நல்ல விதமாக கரையேற்றுகின்ற ஒரு யோக அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. 5 இடம் இன்றைக்கு மங்கள யோகத்தில் வலிமையாக இருப்பதால் ஏற்கனவே திருமணமாகி போய் குழப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கை கூட இப்போது சரியாகக்கூடிய தன்மை. மருமகன் மருமகளிடம் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய, அவர்கள் நம்முடைய பேச்சை கேட்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 4 இடத்துல இன்றைக்கு சுக்கர செவ்வாய் இணைப்பு நடைபெறுகிறது.
தனாதிபதியும் ராசிநாதனும் இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு கூடியவர்கள் இன்றைக்கு இணைந்திருப்பது நீங்களே ஒரு நிலையில் பணம் வரக்கூடிய சூழல்களை உருவாக்கி வைங்க அப்படின்றத காட்டுது. இதுவரைக்கும் அடுத்தவர்களை நம்பியது போக இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள், நல்ல முன்னேற்றமான எண்ணங்கள் மனதிற்குள் தோன்றி அதை இன்றைக்கே செயல்படுத்தக்கூடிய சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக பெண்களால் இன்றைக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல தாய் தன்மகள் தங்கை தமக்கை தாரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மனைவியால் இன்றைக்கு நல்லவைகள் நடக்கலாம். நீங்கள் பெற்ற பெண் குழந்தை இன்றைக்கு உங்கள் அமைப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு தவம் செஞ்சோமோ, குழந்தை கடந்த காலத்தில் இருந்தை விட இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நல்லா இருக்கிறாளே என்பது போன்ற ஒரு பெருமித உணர்வுகள் தோன்றக்கூடிய அமைப்பு. சகோதரிகளால் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலை இணக்கமான உணர்வு, அக்காவோ தங்கையோ இன்றைக்கு அவருடைய சக்திக்கு ஒரு ஏற்பட்டார் போல நமக்கு ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய தன்மை, அவர்களை சிரிக்க வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, இவனை சகோதரனாக பெறுவதற்கு நம்ம என்ன ஒரு பாக்கியம் செய்தோமோன்னு அக்காவும் தங்கையும் நினைக்கக்கூடிய சூழல் என துலாம் ராசிக்கார ஆண் மக்கள் அனைவருக்குமே பெண்களால் சிறப்புகள் மகிழ்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ராசிநாதன் செவ்வாய் இப்போது மங்கள யோகத்தோடு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். கடந்த காலத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, ஒரு 5 அல்லது 6 வருஷமாகவே எதில் கண்கள் கலங்குகிறதோ, நான் ரொம்ப ஸ்டெடியான ஆளுங்க, நான் எதுக்குமே கலங்க மாட்டேன், ஆயினும் என்ன அந்த ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்குது, நான் வந்து இதில் தப்பு பண்ணலை, ஒருத்தருக்காக ஏதோ ஒன்று செய்வதற்காக ஒரு நன்மைக்காக அந்த ஒரு விஷயத்தை செஞ்சேன், பெருமிதமான ஒரு பெருந்தன்மையாக ஒரு இடத்துல விட்டுத்தான் கொடுத்தேன், ஆனால் அது இன்றைக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு ஒரு சிறிய முள்ளாக என்னை நெருடிக்கொண்டே இருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலாரான விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு அதன் மீது உங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக, நீங்கள் சரியாகத்தான் பண்ணீங்க, மற்றவர்கள் தான் அதை தவறாக எடுத்துக்கொண்டார்கள் என்பது போன்ற உங்களின் மீது நேர்மை திறமாக அப்படியே சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மூன்றாம் இடம் என்றைக்கு வலுவாக இருக்கிறதோ அன்றைக்கு பார்த்திங்கன்னா மனம் கொஞ்சம் செழுமையாக இருக்கும், தைரியத்திற்கு ஒன்றும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு பஞ்சமே இருக்காது, கோபந்தான் கொஞ்சம் முணுக்கு முணுக்கும் வரும்ன்றதை அடிக்கடி சொல்லுவேன், கோபக்காரன் கண்டிப்பாக நல்லவன் என்பது எழுதி வைக்கப்படாத ஒரு விதி, ஆகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு சில சாதகமற்ற தன்மைகள் முற்பகலில் இருந்தாலும் கூட பிற்பகலில் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பணவரவு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைக்கே பணவரவு வரணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை, பணம் எந்த முறையில் எப்படிப்பட்ட அமைப்பில் எதிர்காலத்தில் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு துறை அடையாளம் தெரியக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. யோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 2வது வீடில் ஒரு உச்சம் என்கின்ற சொல்லப்படக்கூடிய அமைப்பில் லாபாதிபதியோடு இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார். இந்த 2, 11, 6 போன்ற இடங்கள் என்றைக்கெல்லாம் ஒரு நிலையில் மிகுந்த சுபத்துவத்தை அடைகிறதோ அப்போது பணம் வரக்கூடிய வழிகள் அத்தனையும் நமக்கு கண் திறந்தார் போல சில அடையாளங்கள் காட்டப்பட வேண்டும் என்பது ஒரு ஜோதிட விதி. இது இன்றைக்கு தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கிறது. இந்த துறையில் நான் சக்ஸஸ் ஆகணும், குறிப்பாக இளைய பருவத்தின் அனைவருக்குமே ஒரு கனவுகள் இருக்கின்றன. ஒரு இன்டர்நெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய இணையம் மூலமாக இன்றைக்கு மிகப்பெரிய உலகின் பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இணையத்தின் மூலமாகத்தான் சம்பாதிக்கிறாங்க. நானும் அதற்கான ஒரு முயற்சிகளை செஞ்சுருக்கிறேன், ஒரு ஆப் வைக்க போகிறேன், ஒரு வெப்சைட் திறக்க போகிறேன், இப்படி சம்பாதிக்கப் போகிறேன், அப்படி சம்பாதிக்கப் போகிறேன், ஒரு நிலையில் பெருத்த பணத்தை சம்பாதிப்பதே மிகப்பெரிய கோடீஸ்வரனாவதே என்னுடைய இலக்கு என்கின்ற அமைப்பில் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இலக்கு சரியாக நிறைவேற்றப்படக்கூடிய, பணம் எங்கிருந்து வரும் என்கின்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இன்றைக்கு செவ்வாய் சுக்கிரன் இணைவு ஏற்பட்டிருக்கிறது. பூரண ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் இன்றைக்கு ஒரு நிலையில் மங்கள யோகத்தில் இன்றைக்கு 4வது அதிபதியும் லாபாதிபதியும் இணைந்திருக்கின்ற ஒரு சூழல். தொழில் இன்னைக்கு லாபமாக நடக்கும். 10வது அதிபதியும் 11வது அதிபதியும் இன்றைக்கு ராசியில் இணைஞ்சிருக்கிறாங்களா, இது இன்னும் சில வாரங்களுக்கு நீடிக்குமா, நம்முடைய ஒரு எண்ணங்களே நம்முடைய மன அமைப்புகளே இன்றைக்கு தொழிலை எப்படி பண்ணால் இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் எந்த வழி சரியானது என்பதை தெளிவாக அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இருவரும் இணைந்து இன்றைக்கு 7வது இடத்தை வர பார்க்குறாங்க. மனைவியின் பெயரால் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மனைவியின் உதவியால் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இந்த மனைவி இல்லை என்றால் இந்த தொழில் நடக்காது, நான் சும்மா ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு வந்துட்டு போகிறேன், உண்மையிலே அவங்க தான் வந்து எல்லாவற்றையும் பொறுப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உழைக்கிறார்கள்,
வீட்டில் உழைச்சது போக அலுவலகத்திலையும், அதாவது வேலை அமைப்புகளையும் தொழில் அமைப்புகளையும் என்னுடைய மனைவி எனக்கு உதவியாக இருக்கிறார் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் பற்றிய பெருமித உணர்வோடு இருக்கக்கூடிய அத்தனை மகராசிக்கார ஆண்களுக்கும் இன்றைக்கு தொழில் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வெகுமதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கு. ஒரே ஒரு குறை, கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். ராசியில் செவ்வாய் இருந்தால் சற்று கோபங்கள் வரும் என்பதால் நிதானமும் தேவைப்படுகின்ற நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது மகரத்திற்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு செலவு செய்வதற்கு நல்ல வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். என்னையா இப்படி செலவு வரவு ரெண்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம், நல்ல வருமானம் வரும், ஆனால் அதை கையில் வீட்டுக்கு அப்படியே சேர்த்து கொண்டு போகணுன்றது முடியாத ஒரு நாளாக இந்த நாள் அமையும். செலவு செய்யாமலும் இருக்கவே முடியாதே. ஒரு நியாயமான செலவுகள் இருந்தால் திருப்தி தானே. ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கிறது அல்லது வாழ்க்கையில் இதை வாங்கித்தான் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், சிலருக்கு பார்த்திங்கன்னா மனைவிக்கு கணவனுக்கு எதையாவது வாங்கி கொடுத்து அவர்களுடைய மன திருப்தி, ரொம்ப நாளாக மனைவி இதை விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அதை வாங்கி கொடுக்கறதுக்கு பணம் இருந்தாலும் வேறு வகையில் செலவு பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்க முடியுது. 10,000 ரூபாய் இன்றைக்கி இருக்குது, இதை நான் கேட்டிருந்தேனே நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு பார்த்தா அது இன்னொரு வகையில் செலவாகி போச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவதற்கே தயங்கி கொண்டு இருக்கின்ற கும்பராசிக்கார கணவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மனைவி போன்ற ஒரு உன்னத உறவுகளை திருப்திப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், செலவுகளோடு கூடிய சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தூர இடங்களில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே, அதாவது பிறந்த இடத்தை விட்டு 500 கிலோமீட்டர் 1,000 கிலோமீட்டர் தள்ளி, மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு போன்ற கண்டங்களில் கடந்து போய் தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்தே நல்ல சிறப்புகள், நல்ல மாற்றங்கள், ஒரு நிலையில் தொழில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோக நாள் இன்னைக்கு. 11 இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் 2, 9, 11 இடங்கள் மங்களகரமாக நல்ல விதமாக இயங்கக்கூடிய யோக நாள். லாபம் எங்கே வரும் என்கிறத இன்றைக்கு மனம் தெளிவாகவே அடையாளம் புரிஞ்சுக்கும். இது வந்து இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு நீடிக்கும். இந்த தொழிலை பண்ணலாமா, இந்த தொழிலை பண்ணலாமா, ஏற்கனவே சூடுபட்டுருக்கிறமே, சூடுபட்ட பூனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏற்கனவே இந்த தொழிலை பண்ணி நஷ்டம் அடைஞ்சிருச்சே, மறுபடியும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமா? உண்மையில் தொழில் லாபம் என்பது நம்முடைய நேரங்காலத்தில் தான் இருக்குது. தவறான நேரத்தில் நீங்கள் சரியான தொழிலை ஆரம்பிச்சிருந்தா கூட அது தவறாகத்தான் போகும். அதே நேரத்தில் சரியான நேரத்தில் நீங்கள் தவறான தொழிலை ஆரம்பித்தாலும் கூட அது ஒரு இயல்பாகவே போய்கொண்டிருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான உண்மை. இது இன்றைக்கு மனதுக்கு புரியும், ஆகா நம்ம வந்து தவறான நேரத்தில் அதை செஞ்சிட்டோம், இன்றைக்கு அதை மீண்டும் முயற்சி எடுத்து அதை நம்ம பண்ணணும்னா அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஜீவனம் பணம் வரவு போன்ற லாபங்கள் வரக்கூடிய ஒரு துறை அமைப்புகளில் இன்றைக்கு ஏற்கனவே தோத்து போன ஒரு முயற்சியை இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் செய்து அதிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே, 11 இடத்தில் ஒரு நல்ல மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சகோதரிகளுக்கு இன்றைக்கு மீனராசிக்கார ஆண்கள் ஏதேனும் ஒரு சகாயம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் என்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, குழந்தைகளால் எப்போது சந்தோஷம் எப்போது சங்கடம் ஏற்படும் அப்படிங்கிறத ஜோதிடத்தில் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மைதான், ஒரு மனிதன் எப்போதுமே ஒரே மாதிரியான சீரான மனநிலைமையில் இருக்கிறதே இல்லை. இன்றைக்கி சந்தோஷம், ஒரு வாரம் ஃபுல்லாக சந்தோஷம் இருந்தால் திடீர்னு அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் ஒரு சங்கடம் வந்துடுது, மனம் கலங்குது, ஒரு நிலையில் அழுகையே வருகிறது, கண் கலங்கி நிற்பவர்கள் வேறு, கதறி அழுபவர்கள் வேறு என்கின்ற ஒரு அமைப்புகள். இன்பமும் துன்பமும் ஒரு வட்டந்தானங்க வாழ்க்கை. மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும் அப்படின்னு பெரியவங்க ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிடுவாங்களே. இன்றைக்கு சந்தோஷம் இருக்கிறது, குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கிறது, அதே குழந்தைகள் நாளைக்கு துன்பத்தை தருகிறார்கள். அப்போ புத்திரர்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், புத்திரர்களால் ஏற்படக்கூடிய சாதகங்கள் என்பதை எப்படி நம்ம பார்க்கறது ஜோதிடத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசாபக்தி அமைப்புகள்ன்றதை அடிக்கடி இது பண்ணி தரேன். வாழ்வியல் சம்பவங்களை நடத்தி காட்டுபவைகள், குறித்து காட்டுபவைகள் இந்த தசாபக்தி அமைப்புகள். எப்பொழுதெல்லாம் தசாபக்தி அமைப்புகள் வலிமையாக சந்தோஷம் தருபவையாக இருக்கிறதோ அவைகள் அப்போது கிரகங்களுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தின் அடிப்படையில் நமக்கு சந்தோஷத்தை தரும். உதாரணமாக 5 இடத்துல குரு இருக்குதுன்னு வைங்க. இப்போ இந்த 5 இடத்துல இருக்கக்கூடிய குரு எப்போவுமே நிலையானது. 5 இடத்துல இருக்கிற குருவின் மூலமாக நமக்கு நல்ல சந்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய நல்ல குழந்தைகள் கிடைப்பார்கள் என்பது ஒரு விதி.
ஆரோக்கியமான குழந்தைகள், நல்ல மனநிலைமையோடு இருக்கக்கூடிய குழந்தைகள். ஐந்தாம் அதிபதியும் உச்சம் ஆட்சி போன்ற ஒரு சுப நிலைகளில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். எல்லோருக்குமே புத்திரர்கள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. நம்முடைய குழந்தைகளில் எல்லாருமே ஒரே மாதிரியாக இருக்கிறதில்லை. ஒரு குழந்தை 100,000 ரூபா சம்பளம் வாங்கினா ஒரு குழந்தை 50,000 ரூபா தான் சம்பளம் வாங்குது. இதற்கான வேறுபாடுகள் எல்லாமே ஜோதிடத்தில் வேறு வகையான சமன்பாடுகளாக பொதிந்து கிடக்கின்றன என்பது தான் சர்வ நிச்சயமான ஒரு உண்மை. ஆக ஐந்தாம் பாவகம் வலுவாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு வாழ்நாளில் எப்போதுமே ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள், நல்ல புத்திரர்கள், பதில் தரக்கூடிய புத்திரர்கள், நல்ல விதமாக படிக்கக்கூடிய, இவனால் நமக்கு பெருமை, இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, பாரதியருடைய ஒரு மிகப்பெரிய கவிதா வரிகள். அந்த வரிகளுக்கு சொந்த அமைப்பாக, அவற்றை சுட்டி காட்டக்கூடிய அமைப்பாக ஒரு நல்ல தாய் தந்தையருக்கு ஒரு நல்ல மகன்கள் புத்திரர்கள் இது போன்ற அமைப்புகள் ஏற்படும். திசாபக்தி அமைப்புகளில் எப்போ சாதகமற்ற தன்மைகள் வருகிறதோ, ஐந்தாம் அதிபதி, ஆறாம் அதிபதி, எட்டாம் அதிபதி போன்ற 6-8 தொடர்புகள் எப்போது ஐந்தாம் இடத்தோடு ஒரு மாதிரியாக கனெக்ட் ஆகுதோ, இந்த கனெக்ட் ஆகுதுன்றதை அந்த இடத்துல நான் விளக்கமாக சொல்ல முடியும். ஜோதிடத்தில் ஆழமாக புரிந்தவர்களுக்கு தான் தொடர்பு அமைப்புகள் புரியும். கோச்சார ரீதியாகவும் அல்லது ஐந்தாம் இடத்தை பாதிக்கக்கூடிய 6-8 அமைப்புகள் வரும்போது புத்திரர்களால் சங்கடங்கள் வந்து விடுகின்றன. பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்குறதில்ல. நம்மளை அடித்தா கூட நம்ம தாங்கிடுவோங்க, ஆனால் பிள்ளைகளை அடித்தா என்றைக்குமே தாங்க முடியாது. உங்களுக்கு இதை வந்து பெண்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. பெண்களுக்கு ஜுரம் வந்தால் கூட அது நல்ல விதமாக நீங்கள் தாங்கிக்குவீங்க, ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு ஜுரம் வந்துருச்சு, குழந்தைகளுக்கு ஒரு நோய் வந்து விட்டது என்றால் நம்மளால் தூங்கவும் முடியாது, நம்மளால் அதை தாங்கவும் முடியாது. இது மாதிரியான ஒரு சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையே குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று தானே, அது மாதிரியாகத்தானே இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான நிலைமைகளில் பொத்தி பொத்தி பார்த்த குழந்தைகளை நன்றாக வளர்த்து அவர்கள் ஒரு பருவத்திற்கு வந்துவிட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அம்மா உனக்கு என்ன தெரியும், அப்பா உனக்கு என்ன தெரியும்னு வளர்ந்து நின்று நம்முடைய அனுபவத்தையும் நம்முடைய பாசத்தையும் கேள்விக்குறியாக்கும் பொழுது அங்கே சங்கடங்கள் வந்துடுது. அந்த சங்கடங்கள் எப்போ வரும், ஐந்தாம் அதிபதி 6-8 போன்ற தொடர்புகளை ஏற்படுத்தும் போது மனக்லேசம், புத்திரர்களால் சங்கடம், புத்திர சோகம் போன்றவைகள் ஏற்படும் என்பதே அந்த தசாபக்தியின் அடிப்படைகளில் வரக்கூடிய ஒரு ஜோதிட உண்மை. இதுவே சரியான விளக்கமாகவும் இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.